ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாமுவேல் மற்றும் எபெனேசர் கல் அப்படிங்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 1 சாமுவேல் 7 அதிகாரத்துல இருக்கு. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்துறார். பெலிஸ்தர் இன்னமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க உங்களோட முழு ஹிருதயத்தோடும் கர்த்தர் கிட்ட திரும்பி விக்கிரகங்களை உங்க நடுவுல இருந்து விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க, அப்போ அவர் உங்களை பெலிஸ்தரோட கைகள்ல இருந்து உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களோ சாமுவேல் சொல்றத கேட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி கர்த்தர் ஒருத்தருக்கே ஆராதனை செய்தாங்க. சாமுவேல் ஜனங்கள் எல்லாம் மிஸ்பாவில கூடி வர செய்யறார். ஜனங்கள் அன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி மன்றாடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவில கூடி இருக்கிறத பெலிஸ்தர் கேட்டு அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்காக வராங்க. உடனே ஜனங்கள் பயந்து சாமுவேல பார்த்து, இந்த யுத்தத்துல எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு கர்த்தர் கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. சாமுவேலும் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியா செலுத்தி இஸ்ரவேலருக்காக கர்த்தர் கிட்ட வேண்டிக் கொள்றார். கர்த்தர் அந்த யுத்தத்துல மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல முழங்க பண்ணி அவங்கள கலங்கடிக்கிறார். பெலிஸ்தர் அந்த யுத்தத்துல தோத்து போறாங்க. அப்போ சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி அதுக்கு எபினேசர் அப்படின்னு பேரிடுறார். சாமுவேலோட நாட்களில் எல்லாம் கர்த்தரை கை பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரேல் கையில இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தது. சாமுவேல் உயிரோட இருந்த நாளெல்லாம் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தார். அவர் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அங்க இருந்த ஊர்களில் எல்லாம் இஸ்ரேலரை நியாயம் விசாரித்து அதுக்கப்புறமா அவர் ஊரான ராமாவுக்கு திரும்ப வருவார். அவருடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரேலரை நியாயம் விசாரித்து அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலி பீடத்தையும் கட்டினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டடியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.